ஐங்கரன் நல்வாணி அருட்குறவன் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகையும் துர்க்கையும் சத்குருவும் ஆவார் துணை. எல்லாம் வல்ல குருநாதன் எப்போதும் என் உள்ளிருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். ஓ தேவா, ஒரு சின்ன பிள்ளையாண்டா இருந்தான், அவனுக்கு ஒரு அம்மா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணா, அந்த தாயார் பிள்ளைய கூப்பிட்டு கையில ஒரு நாலனாவை கொடுத்து நேர மார்க்கெட்டுக்கு போய் கரிகா வாங்கி வான்னு சொன்னான். பைசாவை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கொண்டான், நேர கடைக்கு சென்றான் கரியா வாங்க. குருஜி, நாலனாவுக்கு மரக்கறி வாங்க முடியுமா? அது இப்போ இல்லை, எப்போ? பண்டைய காலத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாலனா எடுத்துக்கொண்டு போனால் ஒரு கல்யாணத்துக்கு கரியா வாங்கிட்டு வரலாம். இப்போ கருவேப்பிலை கொத்துமல்லி கூட வாங்க முடியாது. புறப்பட்டான், சின்ன பிள்ளை தானே. இவன் மரக்கறிகை வாங்க போனோம்னு மார்க்கெட்டு நோக்கி போய் கொண்டே இருந்தான். வழியில் டும் டும் டும்னு சத்தம் கேட்டு, என்னமோ சத்தம் கேட்கறதேன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம். சின்ன புள்ள தானே, கியூரியாசிட்டி, அது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும்னு இவனும் கூட்டத்தோட கூட்டமாக முண்டி அடிச்சுக்கிண்டு ஆட்களுக்கு குள்ள இடையில தென்படுகிற சந்து வழியா நுழைஞ்சி உள்ள எட்டி பார்த்த. அங்க ஒரு வித்தை காட்டி, தெருவில் வித்தை காட்டுறவன். ஒரு பாம்பை வச்சுட்டு மகடி வச்சுட்டு ஊதிக்கிட்டு இருக்கான். ஒரு ஆணி அடிச்சிருக்கு, அதுல ஒரு கயத்தை கட்டி ஒரு கீரி பிள்ளைய தங்க விட்டுருக்கான். இதோ பாம்புக்கும் கீரி பிள்ளைக்கும் சண்டை போட போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், அவனும் விடலை. விட்டா அப்புறம் அடுத்த ஷோவுக்கு கிடைக்காது ரெண்டும். அப்புறம் என்னமோ மேஜிக்கு சீட்டு கட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தந்திர காட்சிகளை எல்லாம் காண்பித்தான். இப்படி பல மேஜிக்குகள்லாம் காண்பிச்சானா கூட்டத்தில் உள்ளவங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பையனும் பார்த்து, ஆனால் இந்த பையன் எதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டானோ அது மறந்து விட்டான். அவன் அம்மா மரக்கறி வாங்கணும் தானே அனுப்பிச்சா. ஆனால் இந்த வழியில் இந்த கூட்டத்தையும் இந்த வித்தை காட்டுகிறவனையும் பார்த்த உடனே எந்த காரியத்துக்காக புறப்பட்டானோ அதை மறந்து விட்டான். ஒரு மாதிரியா ஒரு மணி 1.5 மணி நேரம் இந்த வித்தை காட்டிக்காரன் வித்தை காட்டினான். அப்புறம் அவனுக்கு அவன் எதுக்காக வித்தை காட்டுறான்? தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் பொழுது போகணுங்கிறதுக்காக காட்டுறான். அவனுக்கு வயிறு பிழைக்க வேணும். கடைசியா தட்டு எடுத்துக்கிட்டான். ஐயா, நான் ரொம்ப ஏழை, நானும் என் மனைவியும் என் பிள்ளைங்குட்டிகளும் இவ்வளவு நேரம் உங்களுக்கு முன்னால ஆடினோம் பாடினோம் வித்தை காட்டினோம், ஆகையினால ஏதாவது ஆளுக்கு கொஞ்சம் தர்மம் பண்ணி இந்த ஏழையை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டு தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கூட்டத்தில் வந்தான். அவங்கவங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு காசு எடுத்து போட்டாங்க. எல்லாரும் போட்ட உடனே இந்த பிள்ளைக்கும் ஞாபகம் வந்தது, இவனும் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டான். நாலனா கையில் படிச்சுது. அப்பத்தான் ஞாபகம் வந்தது, ஐயோ அம்மா மார்க்கெட்டுக்கு போய் கரியா வாங்கி வர சொன்னாலே மறந்து போயிட்டேன்னு ஒரே ஓட்டம் நேர மார்க்கெட்டுக்கு போனான். வேற எங்கேயும் போகலை, போனான் கரியா வாங்கினான் வீட்டுக்கு வந்தான். அதுபோல இந்த உலகத்திலே நமக்கு மானிட பிறவி கொடுத்து அனுப்பும் பொழுதே இறைவன் இந்த உலகத்திலே சென்று அனுபவம் பெற்று அறிவு பெற்று அறிவினாலே பேரறிவை உணர்ந்து இன்பத்தினாலே பேரின்பத்தை அடைவதற்கு வழி தேடி சீக்கிரம் என்னிடம் வந்துவிடு என்றுதான் எல்லோரையும் அனுப்புகிறான். இங்கே பிறவி எடுக்கின்ற நோக்கமே உலகத்திலே பிறந்து குழந்தையிலிருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து பாலப்பருவமடைந்து அதன் பிறகும் வளர்ந்து யவ்வனப் பருவமடைந்து பிறகு வயோதிக பருவம் அடைந்து இடையிலே திருமணங்கள் உத்தியோகங்கள்
பொருள் ஈட்டுதல், சொந்த முறையில் தொழில்கள் செய்தல், இப்படி எத்தனையோ விதமான அலுவல்களில் ஈடுபட்டு இவ்வளவும் போய், பிறப்பும் போய் இறப்பும் போய், பிறப்பென்றோ இறப்பென்றோ என்று ஒன்று கிடையாது. அறியாமையினாலே மாயையினாலே சூழப்பட்டு நடப்பதெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன், அது உண்மை அல்ல. இந்த ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கிறது. உறங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மா அந்த உறக்கத்திலே காண்கின்ற கனவுதான் இந்த உலகத்தின் படைப்பு, பிறப்பு இறப்பு எல்லாம் என்று குருவின் திருவருளினாலே உணர்ந்து அனுபவம் பெற்று, அந்த அனுபவத்தினாலே கிடைக்கக்கூடிய ஞானத்தை அடைந்து ஞானியாக திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இறைவன் ஒவ்வொருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் வந்தவுடனே நாம் எந்த காரியத்தை நோக்கம் கொண்டு வந்தோமோ அதை மறந்து விடுவோம். காரணம், இந்த உலகத்தின் பால் கிடைக்கக்கூடிய வித்தைகள், காசு சேர்க்கறது, பணம் சேர்க்கறது, பட்டம், பதவி, பெயர், புகழ், தொழில், பொண்டாட்டி, பிள்ளை, இவைகளிலே நாட்டம் கொண்டு எதற்காக நாம் புறப்பட்டு வந்தோமோ அதை மறந்து விடுகிறோம். எப்படி அந்த சிறுவன் கரிகாய் வாங்க வேண்டும் என்று புறப்பட்டாலும் வழியிலே ஏற்பட்ட அந்த கூட்டத்திலே கூட்டம் இவனை கூப்பிடலை, இவனாகத்தான் அங்கே போனான். அதுபோல இந்த உலக மாயை அது நம்ம அழைக்கலை, நாமத்தான் அதிலே போய் மாட்டிக்கொண்டோம். வலை ஒத்த வினை கலை ஒத்த மனம் மருளப் பறையார் ஒலி ஒத்த விதால் நிலையற்று எளியேன் முடியத்தகுமோ என்றார் அகத்தியர் நவரத்ன மாலையில். இந்த மனம் இருக்கிறதே அது மான் போல இருக்கிறது, கலை ஒத்த மனம், வலை ஒத்த வினை, முற்பிறவிகளிலே செய்த வினைகள் அது வலை போல இருந்து மனமாகிய நம்மை பிடித்து அதிலே மாட்டி விடுகிறோம், நாமத்தான் போய் மாட்டிக் கொள்ளுகிறோம். ஆகையினால எதற்காக பிறந்தோம், எந்த நோக்கத்தோடு பிறந்தோம், பிறவி பயன் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் அதிலே விருப்பமில்லாமல் மறந்த நிலையிலே மாயையிலே சிக்குண்டு இருக்கும் பொழுது சில அரிய பெரியவர்கள் ஞானிகள் மகான்கள் எல்லாம் அவ்வப்பொழுது நம்மிடையே வந்து தோன்றி வந்த நோக்கம் என்ன என்பதை அவர்கள் நினைவுபடுத்தும் பொழுதுதான் ஓஹோ இதற்காகத்தான் நாம் பிறந்தோமா என்று தெரிந்து கொண்டு பிறகு முயற்சிக்க வேண்டும். எப்படி அந்த வித்தைக்காரன் கடைசியிலே தன் தொழில் முடித்து காசு கேட்கும் பொழுது எல்லோரும் காசு கொடுக்க இவனும் பேக்கெட்டிலே கைவிட்ட பொழுது புறப்பட்ட காரணம் தெரிந்தது போல பெரியவர்கள் மகான்கள் அறிவாளிகள் ஞானிகள் எல்லாம் வருகிற பொழுது அவர்களாலே கூறப்படுகின்ற உண்மைகளை கேட்கும் பொழுது இவ்வளவு நாளும் இதை தெரிந்து கொண்டாமல் ஏமாந்து விட்டோமே, நாம் வந்த காரியம் உண்டு உறங்கி வாழ்க்கை நடத்துவதற்காக அல்லவே, என்னதான் உண்டாலும் எத்தனை நாள் வாழ்ந்தாலும் சத நாள் வாழினும் ஒரு நாள் விழத்தானே வேண்டும், 5 வயதிலேயும் இறக்கலாம், 50 வயதிலே இறக்கலாம், 100 வயதிலே இறக்கலாம், 1000 ஆண்டுகள் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு போகத்தானே வேண்டும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து தேடிய சொத்தோ வினையோ பொருளோ பந்தமோ பாசமோ நமக்கு பிரயோஜனம் இல்லையே, உடன் வரப்போவது கிடையாதே என்று உணர வேண்டும். அப்பொழுதுதான் எடுத்த பிறவி பூர்த்தியாகும். என்னமோ உபன்யாசம் காட்சி, இப்போ குருஜி வந்தேன், நாளைக்கு புறப்படுறேன், அடுத்த முறை இன்னும் ஒரு 6வது வருவார்கள், பிறகு அடுத்த மாதம் இன்னொரு வருவார், இப்படி வருகின்றவர்களையெல்லாம் வரவேற்கின்ற ஒரு உயர்ந்த குணம் படைத்தவர்கள் நீங்கள். வருகின்றவர்களெல்லாம் நல்லுபதேசங்களைத்தான் செய்வார்கள். ஆனால் இது போன்ற உபன்யாசங்களை எல்லாம் கேட்பது வெறும் பொழுதுபோக்காக வைத்துக் கொள்வோமானால் நம்மை காட்டிலும் ஏமாந்தவர்களே இருக்க முடியாது. ஆகையினாலே
கிடைத்தற்கரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நான் இவருடைய உபன்யாசத்தை தான் கேட்பேன், நான் அவருடைய பாட்டைத்தான் கேட்பேன் என்ற பேத புத்தி இல்லாமல் சிங்கப்பூருக்கு யார் வந்தாலும் அவர்கள் சொல்லுகின்ற அந்த சொற்பொழிவுகளை கேட்டு அதிலே உள்ள மெய்ப்பொருள்களை எல்லாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டு வித்தியாசம் பேதம் அற்ற நிலையிலே வாழ்ந்தால்தான் எடுத்த பிறவி ஓரளவாவது கணக்கிலே அகப்படும். இல்லை என்றால் கிடைத்தற்கரிய மானிடப் பிறவி கிடைத்தும் அதை விட்டு விடுவோமானால் நம்மை காட்டிலும் ஏமாந்தவர்கள் இருக்க முடியாது. என்னதான் குருஜி திருப்பி திருப்பி இதை சொன்னாலும் அது எல்லார் உள்ளத்திலையும் எப்பொழுதும் ஏறாது. அதுதான் மாயை. இது ஏறாததுனால தான் அடிக்கடி இதையே சொல்லுவார்கள் மகன்கள் என்றாவது ஒரு நாள் நாம் அடிந்தாக வேணும். நம்முடன் எதுவும் வராது. நாம் செய்த நல்வினை தீவினை இவைகள் தான் பின்தொடரும். அதற்கு ஏற்பத்தான் பிறவிகள் கிடைக்கும். ஆகையினாலே பிறவி கிடைக்குமானால் இப்புவியில் விழுந்து மீண்டும் வளர்ந்து பிறந்து கஷ்டங்கள் எவ்வளவோ துக்கங்கள் வியாதிகள் நோய் நொடி மனோவியாக்கூலம் கவலைகள் துக்கங்கள் இது போன்று ஏராளமாக தொந்தரவுகளை அனுபவித்து மானம் அவமானம் கௌரவம் இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வீணடிந்து விட்ட காரணத்தினால்தான் மகான்கள் பேசினார்கள். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அருளானே. வேண்டாயா இந்த உலகத்தில் பிறப்பு? உட்கார்ந்தால் குற்றம், நின்றால் குற்றம், நினைத்தால் குற்றம், பேசினால் குற்றம், போனால் குற்றம், வந்தால் குற்றம். அதுதான் உலகம். நாம என்ன செய்தாலும் அந்த உலகம் புரிந்து கொள்ளாது. அது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீ புரிந்து கொண்டு விட்டால் உலகம் உன்னை புரிந்து கொண்டதா இல்லையா என்ற கவலை வேண்டாம். ஏனென்றால் உலகம் உன்னை புரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நீயும் ஒரு நாள் மடியத்தான் போகிறாய். புரியாத உலகமும் ஒரு நாள் மடியத்தான் போகிறது. இந்த மடிகின்ற உலகத்தை பற்றி கவலை கொள்ளுவதை விட இந்த உடலெடுத்த நாம் என்றாவது ஒரு நாள் இதை விட்டு சென்று விடுவோமே. பொண்டாட்டிக்காக சம்பாதித்தேன், பிள்ளைகுட்டிக்காக சம்பாதித்தேன், ஊர் மக்களுக்காக சம்பாதித்தேன், உறவினர்களுக்காக சம்பாதித்தேன், எனக்கு நான் என்ன சம்பாதித்துக் கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை தாங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு காசினாலும் பணத்தினாலும் பட்டம் பதவி கௌரவத்தினாலும் ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்றால் சத்தியமா கிடைக்காது. இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால பேப்பர்ல பார்த்தேன், கேபி சுந்தராம்பாள் என்று ஒரு அம்மையார் இறைவனடி சேர்ந்தார் என்று பேப்பர்ல போட்டார். என்னாச்சு அந்த அம்மா கதை? பிறந்தா, வளர்ந்தாள், நன்றாக பாடினாள், எந்த நேரமும் முருகனுடைய திருவடியிலே நினைப்பு, முருகனுடைய பாடல்களையெல்லாம் அற்புதமாக மக்கள் எல்லாம் மனமுவந்து பரவசம் அடைகின்ற அளவிலே உருக்கமாக பாடி உருக வைத்தாள், பெரிய நடிகையாக வாழ்ந்தாள், நாட்டின் சுதந்திர போராட்டத்திலே பாரதியார் போன்ற மகா கவிகளுடைய பாடல்களையெல்லாம் அள்ளி எடுத்து பாடி நாட்டிற்காகவும் தொண்டு செய்தாள். இப்படி அந்த அம்மையார் இவ்வளவு நாள் இவ்வளவு செய்தும் அவளால் இங்கு இருக்க முடிந்ததா? போய்விட்டாள். ஆனால் அவள் போவதற்கும் நாம் போவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம உள்ள போற போது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு மாசம் இல்லை ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கும். அப்புறம் நம்ம கதை மறந்து போன கதை. ஆனால் இன்று கேபி சுந்தராம்பாள் சென்று விட்டாள் என்ற உடனே மலேசியா ரேடியோவில் அனுதாபம் தெரிவித்தார்கள் என்று கேட்டேன். சிங்கையிலும் அதுபோன்று நடந்திருக்கும். எத்தனையோ கலா ரசிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். தமிழகத்திலே பாரதம் முழுவதுமே அந்த அம்மையாரை தெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அனுதாபம் தெரிவித்தார்கள். இப்பொழுது அந்த அம்மையார் நிறைய சம்பாதித்தார். முதல் முதல் சினிமா படத்திலே 100,000 ரூபாய் ரேட்டு வாங்கி நடித்தவள் அந்த அம்மை தான். முதல் முதல்
அவ்வளோ அப்பவே அந்த காலத்திலேயே நந்தனார் என்னும்படியான படத்திலே 100,000 ரூபாய், அதாவது சுமார் 40-45 ஆண்டுகளுக்கு முன்னால 100,000 ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளவு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபாய் மதிப்பு. அதன் பிறகு கச்சேரிகளுக்கும் கொஞ்சமா இல்லை, நல்ல பெரிய ரேட்டு, நிறையா பணம் வாங்கினாள், நிறையா சொத்துக்கள் சேர்த்தாள். அவள் இறைவனடி அடைந்த போது அந்த பணமோ அந்த சொத்தோ ஏதாவது கூட போச்சா பார்த்தீங்களா? ஒன்றும் ஒரு சல்லி போகல. அந்த அம்மா கையில் எப்பொழுதுமே ஒரு விபூதி பை இருக்கும், அதை கூட எடுத்துட்டு போக முடியல. ஆனால் அவள் போன போது என்ன கொண்டு போனாள்? புகழ். அந்த அம்மையாரை தெரிந்தவர்களெல்லாம் ஐயோ கலை உலகத்திற்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று கூறினார்கள். அப்படி புகழோடு சென்றார். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. அதுபோல புகழோடு தோன்றவானோ, அது புகழோடு தோன்றுவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. மகாத்மா காந்தி ஜனவரி 31 வந்ததுன்னா மகாத்மா காந்தி இந்த உலகத்தை விட்ட பிரிந்த தினம் என்று துக்க தினமாக கொண்டாடுகிறார்கள் பாரதம் முழுவதும். அன்று அரசியலாகவே விடுமுறை நாள். மகாத்மா காந்தி இறந்த தினத்தும் போது கூட எல்லோருக்கும் என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? இந்த நாதுராம் கோட்சேங்கிறவன் ஞாபகம் தான் வரும். அவன் என்ன பண்ணினா, அந்த மகாத்மாவை சுட்டு கொன்னான். அவனும் புகழ் கிடைச்சது. உலகம் பூராவும் நாதுராம் கோட்சேயும் தெரியும், மகாத்மா காந்தியும் தெரியும். இன்னைக்கு மகாத்மா காந்தியை பற்றி உலகத்தில எல்லா தேசங்களும் பெருமையாக பேசுகின்றன. அவர் என்ன செய்தார், என்ன செய்தார்? இன்று உலகம் பூராவும் அவரை புகழ்கிறதே, என்னையா செய்தார்? நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க தியாகம் செய்தார்னோ? இல்லை, அவருக்கு முன்னாலேயே சுதந்திர தாகம் கொண்டவர் பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் தான் முதல் பம்பாயிலே சௌப்பாத்தி என்னும் மைதானத்திலே மேடை மீது ஏறி வெள்ளையரே வெளியேறு என்று முதல் முழக்கம் செய்து இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் என்பதை கொண்டு வந்தவர் முதல் பாலகங்காதர திலகர். அதன் பிறகு தொடர்ந்து வந்தார் கோபாலகிருஷ்ண கோகலே. அதை பின்பற்றினார் மதன் மோகன மாளவியா. ஞாபகம் இருக்கிறதா இவர்களை எல்லாம் உங்களுக்கு? ஏதோ பேர் கேட்ட மாதிரி இருக்கு. அந்த நேரத்திலே மேலை நாட்டைச் சேர்ந்தவளான ஆனி பெசன்ட், தென்னகத்திலே சுப்பிரமணிய பாரதியார், வாவு சிதம்பரனார் கப்பலொட்டிய தமிழர், சுப்பிரமணிய சிவா, இப்படி எத்தனையோ பெயர்கள் பிறகு தோன்றினார்கள். அப்படி தோன்றியவர்களோடு மகா கரம்சந்த் மோகன்தாஸ் காந்தி. அவர் அம்மா வச்ச பேரு கரம்சந்த் மோகன்தாஸ் காந்தி என்பது குடும்ப பெயர். ஆனா பாரத தேசம் முழுதுமே அவருடைய முழு பெயரை மறந்து விட்டது. எல்லோரும் பாபுஜி பாபுஜி என்று அழைத்தார்கள். ஆனால் உலகம் முழுவதும் அவரை என்ன அழைத்தது தெரியுமா? மகாத்மா காந்தி. ஆத்மாவுக்கு ஒரு மகாத்மா என்ற ஒரு டைட்டில் கிடைக்கணுமானா எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்போ தாய் நாட்டுக்கு சுதந்திர தாகம் ஏற்பட்டு சாதுவான முறையில சத்தியாகிரகம் செய்ததுனாலேயே அவருக்கு இந்த பேர் கிடைச்சது? இல்லை, அவரிடத்துல 3 குணங்கள் இருந்தன. அந்த 3 குணங்கள் தான் உலகமெங்கிலும் அவருடைய பெயர் பரவிய. முதல் குணம், சிறுபிராயத்திலே அரிச்சந்திர நாடகம் பார்த்தார். அரிச்சந்திர நாடகம் எப்பொழுதோ நடந்தது சென்ற யுகங்களிலே, அது இப்பொழுது இல்லை, அது கதை. அரிச்சந்திரன் மன்னனாக வாழ்ந்தவன். விஸ்வாமித்ர மாமுனிவரிடத்திலே ஏற்பட்ட சபதத்தின் காரணமாக
உடலையும் அறுத்தாலும் உயிர் போனாலும் தவறி கூட பொய் சொல்ல மாட்டேன் என்று சத்தியத்திற்காக வாழ்ந்தான். இவனை எத்தனையோ வழிகளிலே விஸ்வாமித்திர மாமுனிவர் பரிசோதனை செய்தார். எந்த சோதனை செய்தும் அந்த சோதனையை அரிச்சந்திரன் சாதனையாக்கி கொண்டானே தவிர வேதனை எவ்வளவோ வந்தன பொறுத்து கொண்டான். மகாராஜாவாக இருந்தவன் நாடு இழந்தான், நகரம் இழந்தான், மக்களை இழந்தான், கடைசியிலே மகனை இழந்தான், மனைவியையும் இழந்தான், அவளையும் விற்றுவிட்டான். மகாராஜாவாக இருந்தவனுக்கு கடைசியிலே கிடைத்த உத்தியோகம் என்ன தெரியுமா? சுடலையை காத்தார். சுடுகாட்டை காக்கும் உத்தியம். அன்றன்று ஒரு வாக்கரிசியும் காப்பணமும் ஊதியம் பெற்று தன் வாழ்க்கையை நடத்தினான். அந்த நேரத்திலும் விஸ்வாமித்திர முனிவர் வந்தார். மன்னனாக இருந்த நீ இன்று மண்ணிலே மடிந்தவர்களை காக்கும் சுடலையை காக்கின்றவனே, இப்பொழுது மனமறிந்து ஒரே ஒரு பொய் சொல், எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிறேன் என்றான். சொன்னான் நரிச்சந்திரன், இன்னும் உம்மால் ஏதாவது செய்ய முடிந்தால் செய்துவிடும், என் வாயிலிருந்து பொய் மட்டும் எதிர்பார்க்காதே என்று சத்தியத்துக்காக காத்து நின்றான். பிறகு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூவருமே தரிசனம் கொடுத்து அவனை போற்றினர். இன்றும் உலகம் போற்றுகிறது. பேச்சளவிலே கூட கூறுகிறோம், என்ன நீ பெரிய அரிச்சந்திரனோ என்று கேட்கிறோம். அந்த அரிச்சந்திர நாடகம் ஒரு கதைதான். அதை கண்ட கரம்சந்திர மோகன்தாஸ் காந்தி கண்களிலே நீர் வழிந்தன. சிறுபிராயம் 12 வயது தான் இருக்கும். அந்த அரிச்சந்திர கதையை கேட்ட உடனே, என் வாழ்நாளிலே இனிமேல் தவறி கூட கனவிலும் கூட பொய் சொல்ல மாட்டேன் என்று தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டார். அந்த சத்தியத்தின் காரணமாக அவருக்கு வாழ்க்கையிலே எவ்வளவோ சோதனைகள் ஏற்பட்டன. அந்த சத்திய சோதனையிலே அவர் முழுதும் வெற்றி கண்டார். அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஆணவம் என்பதே அவர் உள்ளத்திலே கிடையாது. உலகத்து மக்களெல்லாம் அவருடைய திருவடிகளை தொட்டு வணங்கினாலும், நான் பெரியவன், என்னை தொட்டு வணங்குகிறார்கள், உலகமே என்னை புகழ்கின்றது என்ற எண்ணமற்று தன்னலமற்ற நிலையிலே, அகங்காரம் அற்ற நிலையிலே வாழ்க்கையை வளாவினார். இரண்டாவது, இவைகளுக்கெல்லாம் உயர்ந்த கட்டமாக மூன்றாவது குணம், எந்த நேரமும் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார். ராம் ராம் ராம், நாதுராம் கோட்சே சுட்ட பொழுதும் ஐயகோ என்று கதறாமல் ராம் ராம் என்று சொல்லித்தான் உடலை கீழே சரித்தார். ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் என்ற நாமாவளி உலகத்துல எந்த மூலையில பாடினாலும் ராமருடைய ஞாபகம் யாருக்கும் வராது, மகாத்மா காந்தி அடிகளுடைய நினைப்பு தான் வரும். அந்த அளவுக்கு அந்த ராமனுடைய திருவடிகளிலே பக்தி கொண்டு எந்த நேரமும் அந்த திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். சுதந்திரம் கிடைத்த அடுத்த நாள் 1947 ஆகஸ்ட் மாதம் 11 இரவு 12 பாரத தேசத்திற்கு பரங்கியர்கள் சுதந்திரம் அளித்தார்கள். அன்று எல்லோரும் பண்டித ஜவஹர்லால் நேரு உள்பட, வல்லபந்த் உள்பட, வல்லபாய் பட்டேல் உள்பட, ராஜேந்திர பிரசாத் உள்பட, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்று பெயர் கொண்ட ராஜாஜி உள்பட அனைத்து தலைவர்களும் நாட்டு மக்களும் காந்தி அடிகளுடைய இல்லத்திற்கு சென்று அவரை வணங்கி, பாபுஜி, தங்களுடைய பெருத்த தியாகத்தினாலே இந்த நாடு சுதந்திரம் பெற்றுவிட்டது என்று கூறும்பொழுது ஒரே ஒரு வார்த்தை கூறினார், இந்த நாடு எப்பொழுது அடிமையாக இருந்தது என்று கேட்டார். எல்லாம் வல்ல இறைவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இங்கே பிறந்து இந்த அயோத்தியை ஆண்டு பாரதம் முழுவதும் தன் ஆட்சியிலே அமைத்துக் கொண்ட ராமன் பிறந்த நாட்டிலே நாம் என்றுமே அடிமையாக இல்லை. அறியாமைக்கு இவ்வளவு நாட்கள் அடிமையாக இருந்தோம். அந்த அறியாமையிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது.
இது நானோ அல்லது யாரோ செய்த தவப்பயன் அல்ல, அந்த ராமனுடைய கருணையினாலே இது நடந்தது என்று. அந்த நேரத்திலும் தனக்கு கிடைத்த புகழை இறைவனுடைய திருவடியிலே அர்ப்பணிக்கும்படியான உயர்ந்த குணம் அவரிடத்திலே இருந்தது. இந்த மூன்று உயர்ந்த குணங்கள் தான் இன்று உலகம் முழுவதும் பாபுஜி பாபுஜி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு விளங்குகிறது. நம்மில் எத்தனையோ பேர் இருக்கிறோம், பக்கத்தில் பிளாக்கில் இருக்கிறவனுக்கே நம்மளை தெரியறதில்லை இல்லையா. இந்த ஊரில் குடியிருக்கீங்க, எவ்வளவோ பிளாக்குகள் உங்களுக்கும் ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்கு, அடுத்த ஃப்ளாட்டில் உள்ளவனுக்கு உங்களை தெரியறதில்லை, அந்த லொக்காலிட்டியில் உள்ளவனுக்கு உங்களை தெரியாது. ஏன், ஒரு 7-8 வருஷம் ஊருக்கு போயிட்டு வந்த நண்பன் கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. காரணம், இது போன்ற உயர்ந்த குணங்கள் அடைவதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. செய்வோமானால் இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஒரு மகாத்மா காந்தியாக ஆகலாம், ஒவ்வொருவரும் ஒரு திருநாவுக்கரசாக ஆகலாம், ஒவ்வொருவரும் ஒரு சூடி கொடுத்த பிராட்டிய கோதையாக மாறலாம், ஒவ்வொருவரும் பொருத்த தியாகியாகவும் உலகம் போற்றும் வள்ளல்களாகவும் மாறலாம். என்னமோ இவர்களெல்லாம் அவதார புருஷர்கள் என்று கூறுகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்னால் ஒரு அன்பர் கூறினார், நாம் செய்த ஒரு தவப்பயனாலே குருஜி அவதாரமாக வந்திருக்கிறார் என்று. நான் என்ன, கைலாயத்திலிருந்து குதிச்சேனா இல்லை வைகுண்டத்திலிருந்து குதிச்சேனா? இல்லையே, உங்க மாதிரி ஒரு தாயினுடைய வயிற்றில 10 மாசம் சுருண்டு கடந்து, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம், 2 மாசம் கூடுதல், எனக்கு 12 மாசம் இருந்தேன். 12 மாதங்கள் அவள் கருவில் இருந்தேன், அவளுக்கே பயம் வந்து விட்டது. ஐயோ, 10 மாசத்தில் குழந்தை பிறக்கணுமே, 12 மாசம் ஆச்சே பிறக்கலையேன்னு. அப்பொழுது இந்த சரீரத்தை பெற்றவள் திருவண்ணாமலையிலே இருந்தாள். ஸ்மரணாத் அருணாச்சலம், அருணையை நினைத்தாலே முக்தி. அவளுக்கு அந்த உண்ணாமலை அம்மனிடத்திலே அசாத்திய பக்தி. அன்று மார்கழி மாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், வியாழக்கிழமை. அம்பிகையை போய் தரிசனம் செய்து வருவோம் என்று சென்றாள். அர்ச்சனை செய்தாள். தீபாராதனை செய்கிற பொழுது வலி எடுத்து கீழே விழுந்தாள். அவள் விழுந்தவுடனே இவனும் அங்கே வந்து வெளியிலே விழுந்தான். ஆகையினாலே எல்லாரையும் போல்தான் பிறந்தேன். ஆனால் ஒரு வித்தியாசம், நீங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில், நான் ஆலயத்தில். உங்களுக்கு 10 மாசம், எனக்கு 12 மாசம். ஆகையினால உங்களை விட அதிக கஷ்டப்பட்டவன் நான் தான். 2 மாசம் இன்னும் கூடுதலாக உள்ள இருந்தேன் மலக்குடலில். ஆகையினாலே அவதார புருஷர்கள் என்று உலகத்தில் யாருமே கிடையாது. பிறந்த பிற்பாடு அவர்களுடைய முயற்சியினாலே அந்த நிலையை அடைகிறார்கள். ஆகையினாலே நீங்கள் அனைவருமே அவதார புருஷர்கள் தான். அது உங்களுக்கு புரியாததினாலே உங்களுக்கு தெரிவதில்லை. பிறந்த ஒவ்வொருவனும் தெய்வத்தினுடைய பூரண அவதாரம். நம்முடைய ஆன்மாவும் தெய்வமும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமானால் அந்த அறிகின்ற நிலை வருகிற பொழுது புகழ் உண்டாகும். அப்படி புகழ் வருகிற பொழுது புகழிலே மயங்கி விடுவோமானால் ஏமாற்றம் அடைந்து விடுவோம். எதை நாம் அடைய வேண்டுமோ அதை அடைய முடியாது, சென்றுவிடும். என் குருநாதன் எனக்கு இட்ட ஒரு பெரிய கட்டளை அதுதான், விரும்பாதே, வந்தால் மறுக்காதே. புகழ் வரும்பொழுது ஆணவமடையாதே, உன்னை யாராவது வைதாலோ தூற்றினாலோ விஷனப்படாதே. அவருடைய அருளினாலே எனக்கு புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் அவர் திருவருளினாலே இரண்டும் ஒன்றாகத்தான் எனக்கு படுகிறதே தவிர வித்தியாசம் தெரியவில்லை. புகழ்களால மாலைகள் நீங்கள் போடும் பொழுதும் எனக்கு ஒன்றும் சத்தியமா உணர்ச்சி கிடையாது. யாராவது இந்த சாமியாருக்கு என்ன ஜோலின்னு வைச்சாலும் எனக்கு உணர்ச்சி இல்லை. ஏ, நானும் இங்கே சாஸ்வதம் இல்லை, வாழ்த்துகின்றவனும் சாஸ்வதம் இல்லை, வைகின்றவனும் சாஸ்வதம் இல்லை. சாஸ்வதம் இல்லாத இருக்கிற நிலையிலே பேசுகின்ற பேச்சுக்களும் சாஸ்வதம் அற்றுத்தானே போகும். ஆகினாலே நாம் எதற்காக வந்தோம், எதற்காக பிறந்தோம், நம் கடமை என்ன, என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், பிறவாமல் பேரின்ப நிலையை அடைந்து அந்த நிலையை அடைந்து எப்படி இருப்பது என்று முயற்சி செய்ய வேண்டும்.
அப்படி செல்லுகின்ற பொழுது எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் தடங்கல்கள் வரும். எல்லா வீட்டிலையும் கோஷி இருக்கு, கோஷி நிறைய இருக்குன்னு சொல்லி எவனாவது வீட்டுக்கு நெருப்பு வச்சு கொளுத்துவானா? கொசுவல போட்டு படுத்துக்குவான். அதுபோல வாழ்க்கையில பிறந்த நாம் நல்ல நிலையை அடைவதற்காக, ஞான மார்க்கத்தை பெறுவதற்காக, இறையருளை பூரணமாக பெறுவதற்காக முயற்சி எடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ சோதனைகள் வரும். சோதனை என்று சொன்னாலே பரீட்சை என்று அர்த்தம். யாழ்ப்பாணத்தில் அந்த தீந்தமிழில் பள்ளிக்கூட மாணவர்களெல்லாம் பள்ளிக்கு செல்லுங்கள், குருஜி நாளைக்கு எனக்கு சோதனை ஆசீர்வதியுங்கள் என்று கூறுவார். அதே தமிழகத்திலே சோதனை என்றால் வேதனை என்று அர்த்தம். யாழ்ப்பாண தமிழிலே உண்மையான தமிழிலே சோதனை என்று சொன்னால் எக்ஸாம், எக்ஸாமினேஷன். ரெண்டாம் கிளாஸில் பரீட்சை எழுதினா தானே மூணாம் கிளாஸ் போகலாம், மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணா தானே காலேஜில் சேரலாம். காலேஜில் படிக்கிறதுல பரீட்சையில் பாஸ் பண்ணுற போது, அந்த பாஸ் பண்ணுற போது நமக்கு பரீட்சை வர்ற போது கொஞ்சம் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணும், கஷ்டமாக தான் இருக்கும். தோல்வி வெற்றிக்கு அறிகுறி. சில பேர் தோல்வி அடைந்த உடனே மனம் புண்பட்டு நொந்து ஐயோ ஒன்றுமல்லாத போயிட்டேன் வேதனைப்படுவார்கள், தவறு. தோல்வி அடைகின்ற பொழுது நமக்கு மகத்தான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுவோமானால், எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் கிடைத்த வெற்றி இத்தனை தோல்விகளையும் மறந்து விடும்படியாக செய்துவிடும். ஆகினால பரீட்சை எழுதுகிற போது கொஞ்சம் க்வெஸ்சன் பேப்பர் வரும், அந்த எக்ஸாமினேஷன் இந்த கிளாஸ் மாஸ்டர் எக்ஸாமினர் கொண்டு வந்து பரீட்சை பார்த்த ஆளுகளை வைக்கிற போது உடம்பெல்லாம் நடுங்கி வீட்டு கொட்டி என்னமோ செய்யும். உடனே அவசர அவசரமா தெரிஞ்ச கேள்விகளை எல்லாம் முதல்ல எழுதுவான், அப்புறம் தெரியாத அறகுறையா தெரிஞ்ச கேள்விகளுக்கு அப்புறம் எழுதுவான், அப்புறம் தெரியாத கேள்விகள் இருக்கு அதை விட்டு விடுவான். அதுபோல வாழ்க்கையிலே ஞான நிலையை நோக்கி செல்லும் பொழுது இது போன்ற சோதனைகள் வரும். சிலர் நம்மை வாழ்த்துவர், சிலர் நம்மை திட்டுவர், சிலர் நம்மை புறக்கணிப்பர், சிலர் நம்மை அணைப்பர். அந்த நேரத்திலே அவர்கள் மீது நாம் கோபம் கொள்வோமானால் அது நமக்கு அறிவு குறைச்சல் என்ற அர்த்தம். நம்மை ஆண்டவன் சோதிப்பதற்காக இப்படி சில சோதனைகள் உண்டு பண்ணுகிறான் என்று எண்ணி அந்த நேரத்திலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பேப்பர் வந்தது இல்லையா, அந்த சோதனை வரும்பொழுது தெரிஞ்ச க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுவரையில் நாம் தெரிந்து கொண்ட அனுபவங்களை வைத்துக்கொண்டு நம்மையே நாம் ஆறுதல் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கொஞ்சமாக தெரிஞ்ச க்வெஸ்சனாக ட்ரை பண்ணணும். இதுக்கு மேலே இன்னும் ஏதாவது இருக்குமோ முயற்சி செய்யறதுக்குன்னு பார்க்கணும். சில விஷயங்கள் இந்த சோதனை வரும்போது புரியாதுச்சி நமக்கு வாண்டான்னு விட்டு விடணும். தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் எழுத முயற்சி போட்டால் பரீட்சை எழுதி முடிக்கவே முடியாது. தெரிந்த கேள்விகளுக்கு பதில் எழுதி செய்வோமானா பாஸ் மார்க்கு கிடைக்கும். என் குருநாதர் எனக்கு சொல்லுவார், முதல் முறையாக என்னை உபன்யாசத்திற்காக வெளியுலகத்திற்கு அனுப்பும் பொழுது பயந்தேன், சுவாமி
எனக்கு பேசவே தெரியாத பயமா இருக்க, கூட்டத்தின் மத்தியிலே நான் எப்படி பேசுவேன்னு, சுலபமான வழி இருக்க அப்படின்னார். என்ன சுவாமின்னு, மேடையில் ஏறி உக்காரு, எவனாவது ஒருத்தன் மாலையை போடுவான். இன்று ஹரிதாஸ் சுவாமிகள் உபன்யாசம் செய்வார்னு சொல்லுவான், அது வரையில் பேசாமல் இரு. உபன்யாசத்துக்கு மேடையில் ஏறி உக்காந்த உடனே கீழே உக்காண்டிருக்க அத்தனை பேரும் முட்டாள்கள் என்று தீர்மானம் செய்து கொள். உனக்கு தான் தெரியும், மற்ற ஒரு வயலுக்கும் தெரியாது என்று எண்ணு. உடனே தைரியம் வந்துவிடும். தைரியம் வந்த உடனே பேச துவங்கு. பேச துவங்கி உடனே கீழே உள்ளவர்கள் அத்தனை பேரும் புத்திசாலிகள், நான் தான் முட்டாள் என்று நினைத்துக்கொள், ஜாக்கிரதையாக பேசுவாய். இப்படி பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டால் நன்றாக பேசவரும் ஜாக்கிரதையாகவும் பேசுவார்கள் என்று அவருடைய அறிவுரைகள் ஒவ்வொரு நேரத்திலேயும் எனக்கு வரும். சில சமயங்கள் உங்களுக்கு தெரியாது, இப்பொழுதெல்லாம் ஏதோ உலகத்திலே குருஜி குருஜி என்று திருவடிகளை எல்லாம் எடுத்து வைத்து பூஜை செய்கின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதுவும் எனக்கு பெரிதாகப்படவில்லை. சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் குருஜியினுடைய நிலை உங்களுக்கு தெரியாது. என்ன பேச்சு பேசும் தெரியுமா இந்த ஜனங்க? ஐயோ, இவர் என்னையா 40 நாள் நிகழ்ச்சி தொண்டையே கட்டமாட்டேங்குது, ஆகையினால குடிக்கிறார். நான் ஒத்தன் இவர் ஸ்திரீ லோலர்னா இன்னொருத்தன், பெண்களை கண்டாத்தான் இவருக்கு பிடிக்கும்னா ஒத்தன், இவர் கள்ள மார்க்கெட்டு வியாபாரியும்னா ஒத்தன். இப்படி நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு உள்ள அனுபவம் உங்களுக்கு யாருக்குமே இருக்காது, வேண்டாம். இவ்வளவும் கேட்டு பழகி போய் புளிச்சு போனவன் தான். ஆகையினால இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் அனுபவங்கள் தேவையில்லை. இந்த அனுபவங்கள் எல்லாம் மக்கள் கொடுத்ததல்ல, குருநாதன் நான் ஞானத்தை அடைவதற்காக எனக்கு மக்களின் மூலமாக கொடுத்த சோதனை. அந்த சோதனைகளிலே அவருடைய அருளினாலே எல்லா சோதனைகளையும் 100க்கு 100 மார்க்கு தான் வாங்கி இருக்கிறேனே தவிர ஒரு சோதனையில் கூட 99.75% கூட வாங்கல். ஏனென்றால் தோற்றுவிட்டால் இந்த தோல்வி அவருக்குத்தான் என்று சொல்லிவிட்டேன். ஒரு நாள் நீ 100க்கு 100 ஜெயிப்பேன்றார். நான் ஜெயிக்கலை, அவர்தான் என்னை ஜெயிக்கும்படியாக செய்கிறார். அந்த அனுபவத்தினாலே உங்களிடத்திலே கூறுகிறேன், எல்லோரிடத்திலும் இன்முகத்தோடு பழகுங்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதீர்கள். மகான்கள், அடியார்கள், பாகவத பெருமக்கள் அவர்கள் இந்த உலகத்திலே பிறப்பது கடினம், பிறந்தாலும் அவர்கள் வருவது கடினம், வந்தாலும் அவர்களோடு நமக்கு தொடர்பு கிடைப்பது கடினம். அப்படி கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தவறிக்கூட மகான்களை வசைமாறி பொழிந்து பாவத்தை மூட்டை கட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். யாரையும் மனம் புண் நோகும்படி செய்து கொள்ளாதீர்கள். ஆண்டவனுடைய சிலையை கல்லிலே சமைத்து அபிஷேகம் செய்தால் அருள் கிடைத்துவிடும் என்றால் சத்தியமாக கிடைக்காது. பிறர் மனம் புண்படாமல் நீங்கள் எல்லோரிடத்திலும் இன்முகமாக பழகி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உயர்ந்த குணமும், எல்லோரும் நல்லவர்கள் என்ற பண்பும், எல்லோருமே இறைவனுடைய படைப்புகள், அவர்களிலே ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு கிடையாது என்ற உயர்ந்த நோக்கமும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அபிஷேகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை நற்குணங்களும் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் ஆலயங்களுக்கு செல்லுகிறோம். ஆகியனாலே யாரிடத்திலும் குறை காணாதீர்கள், எல்லோரிடத்திலும் இன்முகமாக பழகுங்கள், கூடியவரையில் பொய் பேசாமல் இருங்கள், முடிந்தவரையில் ஏழை எளியவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், வாழ்க்கையை கட்டுப்பாடோடு அமைத்துக் கொள்ளுங்கள், தவறிக்கூட வாழ்க்கையிலே கோபத்திற்கு இடம் கொடாதீர்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களானால் உங்களுக்கு எல்லா விதமான நலனும் கிடைக்கப்பெற்று பேரின்ப நிலை என்று கூறுகிறார்களே பிறவாத நிலை, அந்த நிலை நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மீண்டும் திருவருள் கூட்டி வைக்கட்டும் என்று வேண்டி விடைபெறுவோம். பிரம்மானந்தம் பரமசுகதம்
கேவலோழியாலமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்துவமஸ்ய லக்ஷ்யம். ஏகம் நித்யம் விமலமசலம் சர்வதீசக்ஷிபூதம் பாவதீதம் பிரகுணரகிதம் தத்குரும் தம் நமாமி. அழுந்தொரு மணைக்கு மன்னை அறிவிலாது ஓடியாடி விழுந்தொரு நெடுக்கும் அப்பன் தொரும் கற்கும் தெய்வம் விளையாடும் போது தோழன் சொந்தமாய் எடுப்போர்க்கு எல்லாம் குழந்தை. இப்படி உலாவும் என் குருநாதனே வாழி. போற்ற
பட்டவரும் போற்று. இந்நாட்டில் அவதரித்தாய் என் மன ஆட்டம் அதை நிறுத்தி மெய் ஞான நாட்டம் உரைத்தான். திருத்திகையில் உதித்தவள் என்னை திருத்தி அமைக்க வந்தவள், திருத்திகையில் உதித்தவள் என்னை திருத்தி அமைக்க வந்தவள், மங்கள பூரிக்க நீ தோன்றியவா பணியும் ஹரிதாசனி கருதியவன், மங்கள பூரிக்க நீ தோன்றியவா பணியும் ஹரிதாசனி கரு செய்யவா. உத்தம குருநாத ஆண்டிடும் அத்தனை அருணீத, உத்தம குருநாத ஆண்டிடும் அத்தனை அருணீத, உத்தம குருநாத ஆண்டிடும் அத்தனை அருணீத. ஓம் குருநாத
என்ன மறவதே நீ மறவதனைய சங்கரனின் திருநாம என்ன மறவதே தாய் மறவ தாய் மறவள் இளம் சேய் மறந்தால் தாய் மறவள் இளம் கரணம் வரம சிவ கருணாநிதியும் பார்வதி நாயகனி சரணம் பார்வதீசா சங்கர சதாசிவா பசுபதே பார்வதீசா சங்கர சதாசிவா
உன்னை நம்பியும் எனது தீவினை விடாமல் போனால் உன்னை விட்டு எங்கே போய் நான் முறையிடுவேனோ தாய். உன்னை நம்பியும் எனது தீவினை விடாமல் போனால் உன்னை விட்டு எங்கே போய் நான் முறையிடுவேனோ. என் அன்னையே பரமுகமாயிருந்த மற்றவர் வந்து ஆதரித்திடுவார் என்று யாரு வேண்டேனோ. துட்ட மகிஷ சுரனை குத்தி இழுத்து வதைத்த குலதாரிய உனக்கு எதிராருந்தோ. என் கட்டத்தை போக்கடிப்பது மெத்த பெரிதோ. அரிதி பத்த சரதி சோதரி பர்வதி சங்கரி உன்னை பார்க்க பார்க்க பதினாயி கங்கங்கள் போது பரகிறது. உங்கள் பத கமலங்கள் தன்னை பார்க்க முரளி
Thank you.